إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதஅத்துகள் ஒவ்வொரு பிதஅத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நானும் கடமைப்பட்டிருக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவை எல்லா நேரத்திலும் எல்லா இடத்திலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் உபதேசம் செய்தவனாக ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை நியமத்துகளை தந்திருக்கின்றார். அவனால் வழங்கப்பட்ட நியமத்துகளில் அருட்கொடைகளில் மிக முக்கியமான ஒரு அருட்கொடைதான் குழந்தை செல்வம் என்பது. இந்த குழந்தைகளை நாம் கஷ்டப்பட்டு நம்முடைய தாய்மார்கள் பெற்றெடுக்கின்றார்கள். ஆனால் அவர்களை வளர்க்கக்கூடிய அந்த விஷயத்தில் அதிகமான தோல்வியைத்தான் இந்த சமூகம் கண்டிருக்கின்றதோ என்று நினைக்கின்ற அளவுக்கு இன்றைக்கு சமூகத்திலே இளம் குற்றவாளிகள் உருவாகி வருவதை நாம் பார்க்கின்றோம். செய்தித்தாள்களிலும் மீடியாக்களிலும் பல பயங்கரமான குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய இளம் குற்றவாளிகளுடைய பட்டியலை போடுகின்றார்கள். 13 வயது, 14 வயது, 12 வயது இப்படி வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளில் அதிகமானவர்கள் குற்றங்களில் பெரும் பெரும் குற்றங்களிலே ஈடுபடுகின்றார்கள் என்ற புள்ளி விவரத்தை நாம் பெறுகின்றோம். சிறார்களுக்கு என்று குற்றம் செய்கின்ற சிறார்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட சிறைச்சாலைகளில் அதிகமான சிறார்கள் சேர்ந்து வருகின்றார்கள் என்கின்ற புள்ளி விவரத்தை நாம் பார்க்கின்றோம். இதற்கெல்லாம் என்ன அடிப்படை காரணம் என்று சொன்னால், பிள்ளை
பிள்ளைகளை பெறுகின்ற நாம் அந்த பிள்ளைகளை முறையாக நல்ல முறையில் வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த ஒரு நிலை இன்றைக்கு பெற்றோர்களில் பலருக்கு இல்லாமலாகிவிட்டது. இதற்கு பல காரணங்களை நாம் சொல்லலாம். நகரத்திலே உள்ள பெற்றோர்களை பொறுத்த மட்டில் இதில் இஸ்லாமிய சமூகம் கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கலாம். நகரத்திலே உள்ள பெற்றோர்களை பொறுத்த மட்டில் ஆண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள், பெண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள். ஆண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள், பெண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள். அதை போன்று வெளிநாடுகளில் அரபு சகோதரர்களில் இந்த விஷயத்தை நாம பார்க்கலாம். ஆண்களும் வேலைக்கு செல்கின்றார்கள், பெண்களில் அதிகமானவர்கள் இப்போது வேலைக்கு செல்ல துவங்கி இருக்கின்றார்கள். அவ பிள்ளைகளை வளர்ப்பது யார் என்று சொன்னால், வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரிகள் தான் பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள். நம்முடைய ஊர்களிலும் ஒரு பிள்ளை பள்ளிக்கூடம் விட்டு வந்தது என்று சொன்னால், அந்த பிள்ளையை அரவணைப்பதற்கு ஆதரிப்பது யார் என்று சொன்னால், அந்த வீட்டிலே வேலை செய்யக்கூடிய வேலைக்காரியாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இது போன்று பல காரணங்களை நாம் கூற முடியும். பிள்ளைகள் இன்றைக்கு தாறுமாறாக ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ஒழுக்க வீழ்ச்சியிலே வளர்ந்து வருகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனையை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான். ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன் இன்னக ஸமீஉத் துஆ. ரப்பி ஹப்லி, இறைவா நீ எனக்கு நல்ல ஒரு சந்ததியை தருவாயாக. ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன், நல்ல ஒரு சந்ததியை, நல்ல ஒரு குழந்தையை நீ வழங்குவாயாக என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த பிரார்த்தனையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த பிள்ளைகளை நல்ல முறையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் மீது இது தலையாய கடமையாக இருக்கின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், அந்த பொறுப்பை குறித்து மறுமை நாளிலே நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள். அல் இமாம் ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி, ஒரு இமாம், ஒரு தலைவன், அவன் அவருடைய பொறுப்பை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவான். ஒரு ரஜுலு ராயின் ஃபீ அஹ்லிஹி வ ஹுவ மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி, ஒரு மனிதன் ஒரு குடும்பத்திற்கு தலைவன், அவன் தன்னுடைய குடும்பத்தை குறித்து மறுமையிலே விசாரிக்கப்படுவான். தன்னுடைய மனைவியை அவன் எப்படி பார்த்துக் கொண்டான், தன்னுடைய குழந்தைகளை அவன் எப்படி உருவாக்கினான், வளர்த்தான் என்பது குறித்து அவன் மறுமையிலே விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய வீட்டை குறித்து, தன்னுடைய கணவனுடைய வீட்டை குறித்து, அந்த வீட்டிலே உள்ள நிலைப்பாடுகளை குறித்து மறுமையிலே அந்த பெண்ணும் விசாரிக்கப்படுவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். குல்லுக்கும் ராயின் வ மஸ்ஊலுன் அன் ரஹியத்திஹி, எல்லோருக்கும் எல்லா விதமான பொறுப்புகளும் இருக்கின்றது. அந்த பொறுப்புகளை குறித்து அவர்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள், தகப்பனாக இருக்கக்கூடியவர்கள், தாயாக இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக தன்னுடைய பிள்ளை எவ்வாறு வளர்க்கப்பட்டது, அந்த பிள்ளை எவ்வாறு உருவாக்கப்பட்டது, அது எப்படி வளர்ந்து வருகின்றது, எப்படி அந்த பிள்ளையை நாம் வளர்க்கிறோம், அவர்களுக்கு என்ன ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தோம், என்ன கல்வியை கொடுத்தோம் என்றெல்லாம் மறுமையிலே அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நாம் விசாரிக்கப்படுவோம் என்பதை ஒவ்வொருவரும் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதனாலதான் இந்த திருமண ஆரம்பத்திலேயே, வாழ்க்கையினுடைய ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதாக இருந்தால் மார்க்கப்பற்றுடைய பெண்ணை நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள். ஒரு பெண் அழகிற்காக, செல்வத்திற்காக, அவளுடைய குலம் கோத்திரத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகின்றாள். ஆனால்
நீங்கள் தேர்வு செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்றுதான் உங்களில் ஒரு மார்க்கப்பற்றுடைய ஒரு ஆண் உங்களுடைய பெண்ணை கேட்டு வந்தால், திருமணம் முடிப்பதற்காக கேட்டு வரும்போது நீங்கள் மார்க்கப்பற்றுடைய அந்த ஆண்மகனுக்கு உங்களுடைய பெண் பிள்ளைகளை திருமணம் முடித்து கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு தகப்பனும் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இஸ்லாமிய பற்றோடு அந்த மார்க்கப்பற்றோடு இருக்கும் போதுதான் அந்த பிள்ளைகளையும் மார்க்கப்பற்றுடைய பிள்ளைகளாக நல்ல ஒழுக்கமிக்க பிள்ளைகளாக வளர்க்க முடியும் என்பதை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்ற அன்றைக்கு நீ எல்லாம் நல்லடியார்களே திருமணமாகிவிட்டது, குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு 2 வருடங்கள் முழுமையாக வாழ்விட்ட வேண்டும். இந்த விஷயத்திலும் நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய தாய்மார்கள் அஜாக்கிரதையாக இருக்கின்றார்கள். அந்த குழந்தை பிறந்தவுடன் சுபஹானல்லாஹ் பாருங்கள், அந்த குழந்தைக்குரிய உணவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தாயினுடைய மார்பிலே சுரக்க வைக்கின்றார். எவ்வளவு பெரிய அற்புதத்தை அல்லாஹ் நிகழ்த்துகின்றார். ஒரு மனிதன் பிறந்தவுடன், ஒரு ஆண் பிறந்தவுடன், ஒரு பெண் பிறந்தவுடன் அந்த குழந்தைக்குரிய உணவை தாயிடமிருந்தே அல்லாஹ் உருவாக்குகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், يُرْضِعْنَ أَوْلَادَهُنَّ حَوْلَيْنِ كَامِلَيْنِ 2 வருடங்கள் முழுமையாக பாலூட்ட வேண்டும். இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் இந்த விஷயத்தில் மிகவும் அஜாக்கிரதையாக இருக்கின்றார்கள். என்ன நினைக்கின்றார்கள் அதிகமான தாய்மார்கள், குழந்தைக்கு 2 வருடங்கள் பாலூட்டும் போது நம்முடைய அழகு குறைந்து விடும், நம்முடைய உடல் கட்டமைப்பு குறைந்து விடும் என்று எண்ணி அதிகமான தாய்மார்கள் குழந்தையுடைய ஹக்கை நிறைவேற்றாமல் குழந்தைக்கு துரோகம் செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தாய்ப்பால் என்பது மிக முக்கியமான ஒரு உணவாக இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஹவுலைனி காமிலைனி 2 வருடங்கள் முழுமையாக பாலூட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். இது மட்டுமல்லாமல் தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக தாய்க்கு மட்டுமல்ல, பிள்ளைக்கு மட்டுமல்ல, தாய்க்கும் இதனால் பல நன்மைகள் இருக்கின்றது என்பதை மருத்துவ உலகம் இன்றைக்கு நமக்கு சொல்லி தருகின்றது. என்னென்ன நன்மைகள்? ஒரு பெண் குழந்தை பிறந்தவுடன் 2 வருடங்கள் முழுமையாக தாய்ப்பால் கொடுக்கும் போது மார்பக புற்றுநோயிலிருந்து அந்த பெண் பாதுகாக்கப்படுகின்றாள். அதே போன்று கர்ப்ப புற்றுநோயிலிருந்து அந்த பெண் முழுமையாக பாதுகாக்கப்படுகின்றாள். இரத்த அழுத்த நோயிலிருந்து அந்த பெண் பாதுகாக்கப்படுகின்றாள். அதே போன்று இந்த தாயினுடைய இளமை, தாயினுடைய அழகு என்பது தாய்ப்பால் அதிகமாக கொடுக்கும் போதுதான் அந்த பெண்ணுக்கு உண்மையான இயற்கையான அந்த பெண்மை தன்மை ஏற்படுகின்றது, அழகு ஏற்படுகின்றது என்று நாம் சொல்லவில்லை, மருத்துவ உலகம் இதை சொல்லுகின்றது. அப்போ தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக இந்த நன்மைகள் எல்லாம் தாய்க்கு ஏற்படுகின்றது. பிள்ளைக்கு இதனால் என்ன நன்மைகள் ஏற்படுகின்றது? அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நாம் வரலாறுகளை படிக்கும் போது அரபுகள், பண்டைய அரபுகள், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தாய்ப்பால் அருந்த வேண்டும் என்பதற்காகவே செவிலித்தாய்களை ஏற்படுத்தினார்கள். கிராமங்களிலே கொண்டு அந்த பிள்ளைகளை விட்டார்கள் என்ற செய்திகளை எல்லாம் வரலாற்று நூல்களிலே நாம் படிக்கின்றோம். என்ன காரணம், ஏன் இந்த அளவுக்கு தாய்ப்பாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் என்று சொன்னால், அந்த தாய்ப்பாலின் மூலமாகத்தான் ஒரு குழந்தையினுடைய மன தைரியம் ஏற்படுகின்றது. ஒரு குழந்தை வளர்ந்து வரும்போது அந்த மன ரீதியாக ஒரு குழந்தைக்கு தன்னம்பிக்கை ஏற்படுகின்றது. உடல் நல்ல கட்டமைப்புடைய உடலாக, அந்த உடலிலே உள்ள எலும்புகள் நல்ல உறுதியான எலும்புகளாக இருக்கும். அதே போன்று குழந்தைகளுக்கு இந்த அலர்ஜி சம்பந்தமான எந்த விதமான நோயும் ஏற்படாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இந்த தாய்ப்பாலில் தான் இருக்கின்றது என்பதை மருத்துவ உலகம் சொல்கின்றது. சிறுநீரகம் சம்பந்தமான பாதிக்கக்கூடிய நோய்கள், இந்த எந்த நோய்களும் பிள்ளைகளுக்கு ஏற்படாது. இன்னும் சொல்ல போனால் புட்டிப்பால் கொடுக்கின்றார்களே, அதே போன்று எல்லா உணவுகளிலும் கலப்படம் இருக்கின்றது. கலப்படம் இல்லாத சுத்தமான ஒரு உணவு உண்டு என்று சொன்னால் உலகத்திலே அது தாய்ப்பால் தான் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அல்லாஹ் இயற்கையாக பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவு, அப்ப தாய்ப்பால் அதிகமாக கொடுக்க வேண்டும்.
எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் அந்த உறுப்புகளுடைய வளர்ச்சிக்கும் தாய்ப்பால் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதே போன்று வலுவான பற்கள் இதன் மூலமாக பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது. பல சின்ன பிள்ளைகளை நாம பார்க்கும் போது சுத்த பல்லா இருக்குது, அந்த பற்கள் வந்து ஒரு லேசர் தட்டினாலே பொழிந்து விடுவதை போன்று பற்கள் இருப்பதை பார்க்க. என்ன காரணம் இதற்கு? அதிகமாக அவர்கள் மிட்டாய்கின்றாலும் இன்னொரு காரணம் என்னவென்றால் தாய்ப்பால் கொடுக்காததும் இது ஒரு காரணமாக மருத்துவ உலகம் சொல்கின்றது. பற்கள் உறுதியானதாக, எலும்புகள் உறுதியானதாக, உடல் உறுப்புகள் நல்ல முறையில் முழுமையாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொன்னால் தாய்ப்பால் அதிகமாக கொடுக்க வேண்டும் என்று மருத்துவ உலகம் சொல்கின்றது. ஆனால் இந்த விஷயத்தை எல்லாம் இன்றைக்கு நம்முடைய தாய்மார்கள் புறந்தள்ளிவிட்டார்கள். பெற்றோர்கள் இதை கண்டுகொள்வதில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், இரண்டு வருடங்கள் முழுமையாக தாய்ப்பால் கொடுக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு தாய்க்கும் பிள்ளைக்கும் ஒரு பாசம், முந்தைய காலகட்டத்தில் எப்படி ஒரு தாய்க்கும் மகனுக்கும் தாய்க்கும் ஒரு பெண் குழந்தைக்கும் ஒரு நெருக்கமான பிரிக்க முடியாத ஒரு பாசம் இருந்ததோ அந்த மாதிரியான ஒரு பாசத்தை, ஒரு அன்பை இப்போது நாம் இந்த இயந்திர உலகத்திலே பார்க்க முடிவதில்லை. எப்போது தாயும் பிள்ளையும் சந்தித்துக் கொள்வார்கள் என்று சொன்னால் இரவிலே படுக்கின்ற போதுதான் சந்தித்துக் கொள்கின்றார்கள். யோசித்து பாருங்க, காலையில் எழுந்தவுடன் ஒரு பிள்ளை அவன் என்ன செய்கின்றான், ஸ்கூலுக்கு போறான், அதற்கு பிறகு டியூஷன். இப்படி தொடர்ச்சியாக ஒரு தாயிடம் இருந்து தகப்பனிடம் இருந்து பிள்ளைகள் பிரிக்கப்படுகின்றார்கள். எப்போது அவர்கள் சந்தித்துக் கொள்கின்றார்கள்? இரவு நேரங்களில் தான் சந்தித்துக் கொள்கின்றார்கள். அப்போது மனம் விட்டு பேச முடியுமா? இல்ல, நேரமா தூங்கணும், காலையில மறுபடியும் அப்பந்தான் அதிகாலையில எழ முடியும் என்று நாம் என்ன செய்கின்றோம், பிள்ளைகளை தூங்க வைத்து விடுகின்றோம். அதே போன்று இந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள இந்த பாசம் இருக்குது, இன்றைக்கு உலகத்துல ஒரு பிரிக்க முடியாத ஒரு அன்பு பிணைப்பு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இயற்கையாகவே அதை ஏற்படுத்தி இருக்கின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமான இந்த முதியோர் இல்லங்கள், அதிகமான இந்த முதியோர் இல்லங்கள்ல அதிகமான பெற்றோர்கள் கொண்டு சேர்க்கப்படுகின்றார்கள். இதற்கு நம்ம பல காரணங்கள் சொல்லலாம். திருமணத்திற்கு பிறகு பிள்ளைகள் மாறிவிட்டார்கள் அப்படி இப்படின்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில ஒரு அன்பு, நல்ல ஒரு புரிந்துணர்வு இல்லாமல் ஆகும் போதுதான் அந்த பிள்ளைகளை தாய் மீது உள்ள அந்த பாசம் குறைந்து முதியோர் இல்லத்திலே கொண்டு விடுறாங்க. என்ன காரணம் இதுக்கு? நாம பல காரணங்களை சொல்லுவோம். ஆனாலும் மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், தாய்ப்பால் கொடுக்கும் போதுதான் அந்த தாயின் மீது ஒரு இயற்கையான பாசம், உண்மையான நேசம் அந்த பிள்ளைக்கு ஏற்படுகின்றது. யோசித்து பாருங்கள், சிறு குழந்தைகளை நாம் வந்து எடுக்கும் போது அந்த கை சூடு அந்த பிள்ளைக்கு தெரியும். தாயுடைய அந்த கை சூட்டிற்கும் மற்றவர்களுடைய அந்த கை சூட்டிற்கும் வித்தியாசம் தெரியும். அதனாலதான் யார் எடுத்தாலும் அழக்கூடிய ஒரு குழந்தை தாயிடம் சென்ற உடனேயே அந்த அழுகையை நிப்பாட்டி விடுகின்றது. அப்ப இயற்கையிலேயே அல்லாஹு தஆலா தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். அப்ப தாய்ப்பால் அதிகமாக கொடுக்கும் போதுதான் தாய் மீது பாசம் ஏற்படும். இன்றைக்கு பல முதியோர் இல்லங்களில் தாய்மார்களை கொண்டு தங்களுடைய பிள்ளைகள் விடுகின்றார்கள் என்று சொன்னால் இதுவும் ஒரு காரணம் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹு நல்லடியார்களே, அதே போன்று தாய்ப்பாலில அதிகமான கார்போஹைட்ரேட், அத்தியாவசியமான கொழுப்புகள், ஊட்டச்சத்துக்கள், இரும்பு, கால்சியம், வைட்டமின் கே, வைட்டமின் இ, இப்படி நிறைய சத்துக்கள் இருப்பதை மருத்துவ உலகம் சொல்கின்றது. அதனால நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹ் எப்படி சொல்கின்றானோ, இரண்டு வருடங்கள் முழுமையாக தாய்ப்பால் கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றானோ, இன்னும் அல்லாஹ் சொல்கின்றான், லிமன் அராதா யுத்திம்மர் ரலாஅத்த வஅலல் மௌலூதி லஹு ரிஸ்குஹுன்ன வகிஸ்வதுஹுன்ன பில் மஅரூஃப். இப்படி தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய அந்த பிள்ளையின் தாய்களுக்கு கணவன்மார்கள் என்ன செய்ய வேண்டும், பிரத்யேகமாக அவர்கள் மீது ஒரு சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அவர்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு நீங்கள் ஆடை கொடுக்க வேண்டும். பிரத்யேகமாக தாய்ப்பால் கொடுக்கக்கூடிய பெண்கள் மீது கணவன்மார்களுடைய சிறப்பு கவனம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதனால இதை நாம் என்ன செய்ய வேண்டும், பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில் கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே, நம்முடைய சமூகத்திலே நம்முடைய பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு குறை என்னவென்று சொன்னால், பிள்ளைகளுக்கு மத்தியில் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள், நீதமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். சில பெற்றோர்களை நாம் பார்க்கின்றோம், அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் மீது அதிகம் பாசம் இருக்கும், பெண் குழந்தைகள் மீது அதிகம் பாசம் இருக்காது.
ஆண் குழந்தைகள் மீது அதிகம் பாசம் இருப்பதற்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன அப்படின்னா, ஆண் குழந்தைகள் மூலமாகத்தான் வருமானம் வருகின்றது. அது வரதட்சணை மூலமாக வரக்கூடிய வருமானமாக இருந்தாலும் சரி, அல்லது உழைத்து அதற்கு பிறகு தன்னுடைய மகன் தரக்கூடிய அந்த சம்பாத்தியம் என்று ஆண் பிள்ளைகள் மீது அதிக பாசம், பெண்கள் வந்து செலவு, கல்யாணம் பண்ணி கொடுக்கறதாக இருந்தாலும் செலவு, படிக்க வைக்கிறதாக இருந்தாலும் செலவு, மொத்தத்தில் எல்லாமே செலவு தான். அந்த பெண் பிள்ளையின் மூலமாக எந்த வருமானமும் வருவதில்லை. அதனால இயற்கையாகவே பெற்றோர்களில் பலர் ஆண் குழந்தைகள் மீது அதிகமாக பாசம் வைக்கின்றார்கள். அல்லது சில தாய்மார்கள் பெண் குழந்தைகள் மீது அதிகமாக பாசம் வைக்கின்றார்கள், ஆண் குழந்தைகள் மீது என்ன செய்வதில்லை, பாசம் வைப்பதில்லை, நீதமாக நடந்து கொள்வதில்லை. இன்னும் சில பெற்றோர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கம் என்னன்னா, எந்த பிள்ளை நன்றாக படிக்கின்றதோ அந்த பிள்ளை மீது அதிகம் பாசம் காட்டுவது, எந்த பிள்ளை நன்றாக படிக்கவில்லையோ அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது, எந்த பிள்ளை சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஆக்டிவா இருக்குதோ அந்த பிள்ளை மீது அதிக கவனம் எடுப்பது, அந்த பிள்ளை மீது அதிகம் பாசம் காட்டுவது, எந்த பிள்ளை கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கின்றதோ அந்த பிள்ளைகளை கண்டுகொள்ளாமல் இருப்பது, இதுவும் தவறான ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், ஃபத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், சொத்துக்களை பங்கிடும் போது கூட்டி குறைத்து கொடுக்காமல் இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படையில் சொத்துக்களை பிரித்து கொடுக்க வேண்டும். இந்த சம்பவத்துல தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபத்தக்குல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், வஅதிலு பைன அவுலாதிக்கும், உங்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நீதமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அதே போல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி ஷுஹ்புல் ஈமானின் இமாம் பைஹக்கியினுடைய கிதாபிலே வருகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு மனிதர் வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அப்போது ஒரு ஆண் பிள்ளை வருகின்றது, அந்த மனிதருடைய ஆண் பிள்ளை வருகின்றது. ஆண் பிள்ளை வந்தவுடன் அந்த மனிதர் என்ன செய்கின்றார், ஃபஹதஹு ஃபகப்பலஹு, அவர் அந்த பிள்ளையை எடுத்து முத்தமிட்டு தன்னுடைய மடியிலே வைத்துக் கொள்கின்றார். ثم جاءت, பின்பு ஒரு பெண் குழந்தை வருகின்றது. அப்பொழுது ஃபஹதஹ வஅஜ்லஸஹ இலா ஜம்பிஹி, அந்த பிள்ளையை அழைத்து தன்னுடைய அருகிலே வைத்துக் கொள்கின்றார். இதை பார்த்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஃபமா அதல்த பைனஹுமா, அந்த இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீ நீதமாக நடந்து கொள்ளவில்லை. ஒரு ஆம்பளைப்புள்ள வந்தது, அந்த பிள்ளையை எடுத்து முத்தமிட்டு தன்னுடைய மடியிலே வைத்தார். ஒரு பெண் குழந்தை வந்தது, அந்த குழந்தையை அருகிலே வைத்தார், முத்தமிடவில்லை. ஒரு நம்முடைய பார்வையில இது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனால் அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன வார்த்தை பயன்படுத்துகின்றார்கள், ஃபமா அதல்த பைனஹுமா, அந்த இரண்டு பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீ நீதத்தை கடைபிடிக்கவில்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அவர் யோசித்து பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நமக்கு ஒன்று இரண்டு மூன்று என்று ஒன்றுக்கும் அதிகமான பிள்ளைகள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் யோசித்து பார்க்க வேண்டும், நாம் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதமாக நடக்கின்றோமா, அன்பு செலுத்தக்கூடிய விஷயத்திலே, அவர்களுடைய கல்வியினுடைய விஷயத்திலே, அதை போன்று சொத்துக்களை பங்கிடக்கூடிய விஷயத்தில், இப்படி எல்லா விஷயங்களிலும் நாம் நீதமாக நடந்து கொள்கின்றோமா என்று ஒவ்வொரு பெற்றோர்களும் எண்ணி பார்க்க வேண்டும் அன்பிற்கினியவர்களே. அதே போன்று அனாதை பிள்ளைகள் மீது, நம்முடைய பிள்ளைகளின் மீது நாம் எப்படி அவர்களை அரவணைக்கின்றோமோ, அன்பு காட்டுகின்றோமோ, அவர்களோடு பாசத்தோடும் நேசத்தோடும் நடந்து கொள்கின்றோமோ, அதே போன்று அனாதை குழந்தைகளின் மீதும் நமக்கு என்ன செய்ய வேண்டும், ஒரு நல்ல அக்கறை இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீம் ஃபில் ஜன்னத்தி ஹக்கதா, நானும் அனாதையை பராமரிக்கக்கூடியவர்களும் சொர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் என்று தன்னுடைய இரண்டு விரல்களையும் சேர்த்து காட்டினார்கள் என்று ஹதீஸிலே நாம் பார்க்கின்றோம். அனாதை குழந்தைகளை பொறுத்த மட்டில் நம்முடைய சமூகத்திலே அனாதை பிள்ளைகள் என்று ஒதுக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கின்றோம். இல்லை என்பிருக்கிறவர்களே, அன்புக்காக இயங்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்களை இழந்த பிள்ளைகள், அன்புக்காக பாசத்திற்காக ஆதரவுக்காக இயங்கக்கூடிய அந்த பிள்ளைகள் மீதும் நாம் என்ன செய்ய வேண்டும், பாசம் காட்ட வேண்டும், நேசம் காட்ட வேண்டும். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னொரு நிகழ்ச்சி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு பிள்ளைகளோடு இரக்கத்தோடு பாசத்தோடு நேசத்தோடு நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தி ஸஹீஹ் புகாரியில 5998வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது.
ஒரு முறை ஒரு அராபி வருகின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறு குழந்தைகளை முத்தமிடுகின்றார்கள். இதை பார்த்த அந்த அராபி فقال تقبلون الصبيان فما نقبلهم நீங்கள் வந்து சின்ன குழந்தைகளை முத்தமிட்டுக் கொண்டிருக்கின்றீர்களே فما نقبلهم நான் என்னுடைய குழந்தைகளை முத்தமிட்டதே இல்லை என்று அந்த மனிதர் சொல்கின்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அவ் அம்லிக்கு லக அன்னஸ அல்லாஹ் மின் கப்லிக்க ரஹ்மா உன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரஹ்மத்தை எடுத்து விட்டதற்கு நான் என்ன செய்ய முடியும்? உன்னுடைய உள்ளத்துல நான் ரஹ்மத்தை தர முடியுமா? அன்பை பாசத்தை நேசத்தை எடுத்து விட்டதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, குழந்தைகளோடு அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு அவர்களை முத்தமிட வேண்டும், அவர்களை அரவணைக்க வேண்டும், ஆதரிக்க வேண்டும். சில பெற்றோர்கள் பிள்ளைகள் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கறத கேட்கவே மாட்டாங்க, வாய மூடு அப்படிங்க. சில பிள்ளைகள் அதிகமா தொடங்கணும்னு கேள்வி கேட்கும். இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய பிள்ளைகள் தான் வருங்காலத்தில் நல்ல திறமசாலிகளாக உருவாகுவார்கள். அவர்களை பேச விட வேண்டும், நிதானமாக நாம் கேட்க வேண்டும் அவருடைய பேச்சை. ஆனா நாம என்ன செய்வோம்? இந்த பிள்ளை இப்ப பார்த்தா தொண தொணான் எதுக்கு எடுத்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருக்கு அப்படின்னு வாயை மூடுன்னு சொல்லி என்ன செய்யறோம்? அந்த பிள்ளையுடைய திறமையை நாம் முடக்கி விடுகின்றோம். இது தவறு என்கிறவர்களே, பிள்ளைகளை பேச விட வேண்டும். அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய உள்ள கிடக்கு என்ன, அவருடைய உணர்வுகள் என்ன, உணர்ச்சிகள் என்ன, அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் பதிலளிக்கும் போதுதான் அவருடைய திறமைகள் உயரும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஆனா இந்த விஷயத்துல நாம் என்ன செய்யறோம்? பிள்ளைகளுடைய பேச்சுக்களை நாம் என்ன செய்யல, காது கொடுத்து கேட்பதில்லை. பிள்ளை வளர்ப்பு, குழந்தை வளர்க்கக்கூடிய விஷயத்துல இதையும் நாம் கவனிக்க வேண்டும். அதே போன்ற அன்புக்கினி அல்லாஹ் நேரடியார்களே, இன்னும் சில பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், பிள்ளைகளுக்கு அதிகமாக அன்பு கொடுப்பார்கள், அன்பு செலுத்துவார்கள். குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், உள்நாட்டுல தன்னுடைய பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பது, இவர்கள் என்ற பேச்சுக்கே இடம் இல்லை. எதை காட்ட, ஐபோனா ஐபோன், ஐபேடா ஐபேட், எது கேட்டால் லேப்டாப்பா லேப்டாப். அந்த பிள்ளைக்கு அது தேவையா இல்லையா, அந்த அதை பயன்படுத்தக்கூடிய வயது இருக்குதா இல்லையா, இதெல்லாம் பார்க்கறது இல்லை. நான் இங்கே இருக்கின்றேன், என்னுடைய பிள்ளைக்காக நான் கஷ்டப்படுகின்றேன், உழைக்கின்றேன், என்னுடைய பிள்ளை அனுபவிப்பதை தவிர வேறு யார் அனுபவிக்க போகின்றார்கள் என்று கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுப்பது, இதுவும் தவறானது என்று கூறுகிறது. ஏன் என்று சொன்னால், கேட்பதை எல்லாம் நாம் வாங்கி கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அந்த பொருளுடைய மதிப்பு, பணத்தினுடைய மதிப்பு, பொருளாதாரத்தினுடைய அந்த மதிப்பு பிள்ளைகள் தெரியாமல் வளர்கின்றார்கள். பல பிள்ளைகள் தேவையே இல்லை, ஐபோன் எல்லாம் சின்ன பிள்ளைகள் பயன்படுத்துகின்றார்கள், ஐபேடு பயன்படுத்துகின்றார்கள், இதெல்லாம் தேவையில்லை அவர்கள் வளர்கின்ற பிள்ளைகளுக்கு. ஆனா என்ன செய்கின்றோம், கேள்வி கணக்கு இல்லாம என்ன செய்யறோம், இதெல்லாம் வாங்கி கொடுக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பல தாய்மார்களுக்கு இந்த டெக்னாலஜி, இந்த உயர்ந்த இந்த காலகட்டத்தில், நவீன காலகட்டத்தில் அதனுடைய பயன்பாடுகளை தெரியாமல் இருக்கின்றார்கள். ஐபோனை எப்படி பயன்படுத்துறது, ஐபேடை எப்படி பயன்படுத்துறது, லேப்டாப்பை எப்படி பயன்படுத்துறது, ஊர்ல இருக்கக்கூடிய பாவப்பட்ட நம்முடைய தாய்மார்கள் இதெல்லாம் அறியாமல் இருக்கின்றார்கள். இந்த வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் அதிநவீன இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி அவங்க என்ன செய்யறாங்க, இணையதளங்களுக்கு செல்கின்றார்கள், முகநூலிலே அக்கௌண்ட் இருக்குது, என்ன பண்றாங்க, இப்படி தவறான வழியிலே செல்லக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கிறோம். தாய்மார்களுக்கு தெரிவதில்லை எப்படி என்ன பயன்படுத்துறாங்க, என்ன படிக்கிறாங்க, யாரோடு நட்பு வைத்துக் கொள்கின்றார்கள், எதுவுமே தெரிவதில்லை. முகநூலினால் எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பத்திரிகையிலே பார்க்கின்றோம். குறிப்பாக பெண் பிள்ளைகள் என்ன செய்கின்றார்கள், முகநூலிலே அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அந்நிய ஆண்களோடு சேட் செய்வது, அந்நிய ஆண்களோடு கடலை போடுறது. இப்படி இதனால என்ன ஆகுது அப்படின்னா, இஸ்லாமிய சமூகத்திலே கலாச்சார சீரழிவுகள் ஏற்பட்டு வருவதை நாம் பார்க்கின்றோம். நிதர்சனமாக நம்முடைய பகுதிகளிலே நடந்த உண்மையான விஷயங்கள், வெளிநாட்டிலே ஒரு தகப்பன் இருக்கின்றார், தகப்பன் இதயச்சத்தோடு வாழக்கூடிய ஒரு மனிதன், உள்நாட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுல டிவி கூட வாங்கி வைக்கல. ஏன் அப்படின்னா, டிவி பார்த்து பிள்ளைகள் கெட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக டிவி கூட வாங்கி வைக்கல, ஒரு லேப்டாப் மட்டும் வாங்கி கொடுத்துருக்காங்க. எதுக்கு, ஸ்கைப்ல பேசுறதுக்காக. ஆனால் இந்த பிள்ளை முகநூல் ஓபன் பண்ணி, ஃபேஸ்புக்கை ஓபன் பண்ணி, அதுல வந்து ஆண் நண்பர்களோடு தொடர்பு கொண்டு, அதற்கு பிறகு மோசமான சில படங்களை அந்த ஆண் நண்பர்கள் பிடித்து இன்டர்நெட்டிலே இணையதளத்திலே வெளியிட்டு அந்த பிள்ளையினுடைய மானத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு மோசமான செயல்கள் எல்லாம் இன்றைக்கு நாம இதெல்லாம் வந்து பெரும் நகரங்களில் தான் இப்படி நடந்திருப்பதாக நாம் அறிகின்றோம். ஆனால் கிராமங்களிலும் கூட, நம்முடைய பகுதிகளிலும் கூட
இப்படிப்பட்ட செயல்கள் நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு பிள்ளை எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற அந்த மனோநிலை நமக்கு வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா பிள்ளைகளிடத்துல பிடிவாதம் ஏற்பட்டு வாங்கித்தான் தர வேண்டும் என்ற அந்த பிடிவாத குணம் ஏற்பட்டுவிடும். அதை கொண்டு ஒரு பொருளுடைய மதிப்பு அந்த பிள்ளைக்கு தெரியாமல் ஆகிவிடும், பணத்தினுடைய அருமை தெரியாமல் ஆகிவிடும். நம்முடைய பிள்ளைகளுக்கு கஷ்டங்களை சொல்லி நாம் வளர்க்க வேண்டும். நாம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றோம். நாம் வந்து ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்று சொன்னால், ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவதாக இருந்தால், நம்முடைய சொந்த வாழ்க்கையில எவ்வளவோ சிரமங்களை கஷ்டங்களை அனுபவித்திருப்போம், அதையெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். நான் இப்போதுதான் இந்த நிலையிலே நான் இருக்கின்றேன், ஆனால் உன் போன்ற வயதில் இருக்கும் போது நான் எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா, கஷ்டப்பட்டேன் தெரியுமா. உன் போன்று இருக்கக்கூடிய எத்தனையோ பிள்ளைகள் இன்றைக்கு உண்ண உணவு இல்லாமல், உடுக்க உடை இல்லாமல், தங்குவதற்கு நல்ல வீடு இல்லாமல், வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை எல்லாம் நீ எண்ணி பார்த்து வளர வேண்டும். கஷ்டத்தை உணர்த்தி பிள்ளைகளை நாம் என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அப்போதுதான் அந்த பிள்ளைகள் அந்த பணத்தினுடைய அருமை தெரிந்தவர்களாக வளருவார்கள். அதனால இந்த விஷயத்தில் நாம் மிகவும் கவனம் எடுக்க வேண்டும். குறிப்பாக அங்கிருக்கிறவர்களே, நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் யாரை நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், இதுல நாம் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒரு மனிதன் அர்ரஜுல் அலா தீனி ஹலீலிஹி ஃபல்யன்ஸுர் அஹதுக்கும் மன் யுஹாலில், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனுடைய தன்னுடைய நண்பருடைய மதத்திலே மார்க்கத்திலே இருக்கின்றான். அதனால உங்களில் ஒருவர் நண்பரை தேர்வு செய்து கொள்வதாக இருந்தால், யாரை தேர்வு செய்து கொள்கின்றீர்கள் என்பதை அவன் கொஞ்சம் உத்து பார்க்கட்டும், கவனிக்கட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற செய்தி அபூ தாவூதிலே இடம்பெறுகின்றது. அதனால் அன்றிருக்கிறவர்களே, இதை நாம வந்து இதுல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிள்ளைகளுக்கு, அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சில உபதேசங்களை சொல்கின்றார்கள். அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போது சொல்றாங்க, யா குலாம், இன்னவனே, சிறியவனே, இன்னி உஅல்லிமுக கலிமாத்தி, சில வார்த்தைகளை உனக்கு நான் கற்றுத் தருகின்றேன். எஹ்ஃபதுல்லாஹ் யஹ்ஃபதுக், நீ அல்லாஹ்வை பேணி வாழும்போது அல்லாஹ் உன்னை பாதுகாப்பான். அதே போன்று இதா ஸஅல்த ஃபஸ்அலில்லாஹ், ஏதாவது கேட்பதாக இருந்தால் நீ அல்லாஹ்விடத்திலே கேட்க, நீ உதவி தேடுவதாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடு. அதே போன்று சொல்கின்றார்கள், வாழம் அறிந்து கொள், அன்னல் உம்மத்த லவஜித்தமஅத அலா அன்ஃபஊக பிஷைன் லம் யன்ஃபஊக இல்லா பிஷைன் கது கத்தபல்லாஹு லக, இந்த சமூகத்தில் உள்ள அனைவர்களும் ஒன்று சேர்ந்து உனக்கு ஒரு நன்மையை நாட வேண்டும் என்று நினைத்தாலும் அல்லாஹ் எழுதவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் விதிக்கவில்லை என்று சொன்னால் அந்த நன்மை ஏற்படுத்த முடியாது. அதே போன்று வரவிஜித்தமாவு அலா அன் யதுர்ரூக பிஷைன் லம் யதுர்ரூக இல்லா பிஷைன் கது கத்தபல்லாஹு அலைக, உனக்கு எதிராக இந்த சமூகத்தினுடைய அனைத்து மக்களும் சேர்ந்து ஒரு தீமையை செய்ய வேண்டும் என்று நாடினாலும் அல்லாஹ் உனக்கு அந்த தீமையை நாடவில்லை என்று சொன்னால் யாராலும் உனக்கு தீங்கிழைக்க முடியாது. இப்படி நல்ல பல விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் சிறுவனாக இருக்கும் போது சொல்லி கொடுத்தார்கள் என்ற செய்தியை சுன்னது திருமதியிலே நாம் பார்க்கின்றோம். அதனால அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளைகள் எங்கே வருகின்றார்கள், எங்கே செல்கின்றார்கள், இணையதளங்களில் என்ன பார்க்கின்றார்கள், இவற்றை எல்லாம் நாம் கண்டிப்பாக உற்று நோக்க வேண்டும். காரணம், இந்த காலகட்டம் என்பது மிகவும் ஒரு மோசமான ஒரு காலகட்டம். வளர்ந்து நாகரீகம் வளர்ந்து விட்டது, ஆனாலும் பிள்ளைகளிடத்தில் நம் இந்த இணையதளங்கள் வழியாக செய்தி ஊடகங்களின் மூலமாக என்ன செய்யக்கூடாது, தவறான விஷயங்கள் வந்துவிடக் கூடாது. இதில் நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய சமூகத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு செய்கின்றோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிள்ளைகளை நாம் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்பது சம்பந்தமான சில செய்திகளை உங்களுக்கு நாம் எடுத்து கூறினோம். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் முக்கியமான ஒரு செய்தியை பெற்றோர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குவ அன்ஃபுஸக்கும் வா அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள்.
அப்ப நரக நெருப்பு நாளை வறுமை நாளிலே முன்னால் நெருப்பு இருக்கும் போது என்ன செய்ய முடியாது? நம்முடைய பிள்ளைகளையோ மனைவியையோ அல்லது நம்முடைய குடும்பத்தார்களையோ காப்பாற்ற முடியாது. இந்த உலகத்தில் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களை நரகத்திற்குரிய அந்த வழியிலே அவர்கள் செல்லாமல் அவர்களை தடுக்க வேண்டும். அவர்களை நாம் காப்பாற்ற முடியும். அல்லாஹ் சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லிக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹிஜாரா அலைஹா மலாயிக்கத்துன் கிலாலும் ஷிதாலும் லா யஸூன அல்லாஹ் மா அமரஹும் வயஃஅலூன மா உமரூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அந்த நரக நெருப்பு என்பது மனிதர்களாலும் கற்களாலும் தயாரிக்கப்பட்டது. அங்கே பலசாலிகளான வழக்குமார்கள் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹ் இட்ட கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று அல்லாஹ்விடத்துல அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மனைவிக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக துவா செய்ய வேண்டும். இந்த பிள்ளைகள், இந்த மனைவி எனக்கு கண் குளிர்ச்சி உள்ளவர்களாக நீ ஆக்குவாயாக, அல்லாஹ்வுக்குரியவர்களாக ஆக்கிவிடாதே என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ரப்பனா எங்களுடைய இறைவனே, ஹபலனா மின் அஸ்வாஜினா வதுர்ரியாத்தினா குர்ரத்த அயின் வஜ்அல்னா லில் முத்தகீனா இமாமா. என்னுடைய இறைவனே, என்னுடைய மனைவியிடம் இருந்தும் என்னுடைய பிள்ளைகளின் மூலமாகவும் எனக்கு நீ கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. இறைச்சமுடையவர்களுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களாக இமாமாக நீ அவர்களை ஆக்குவாயாக என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? அருமையான ஒரு பிரார்த்தனையை நமக்கு கட்டு தருகின்றான். அந்த பிரார்த்தனை நாம் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக செய்ய வேண்டும். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும் என்ற அந்த மார்க்க விஷயத்தை குறித்து, அகீதா கொள்கை விஷயத்தை குறித்து அதிகமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களுக்கு சொல்ல வேண்டும். காரணம், இந்த உலகத்திலே ஒரு மனிதன் முஸ்லிமாக வாழ்வது மட்டுமல்ல, மரணிக்கும் போது முஸ்லிமாக மரணிக்க வேண்டும். அந்த ஒரு வாக்கியம் இருக்கின்றது, அது மிகப்பெரிய வாக்கியம். அதனாலதான் பல நபிமார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு இதை உபதேசமாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்றான், ஓ வஸ்தா பிஹா இப்ராஹிம் பனீஹி வயதூபு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்களும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், யா பனீய, என்னுடைய பிள்ளைகளே, இன்னல்லாஹ ஸ்தஃபா லக்கும்த் தீன, அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்திற்காக உங்களை தேர்வு செய்திருக்கின்றான். நீங்கள் முஸ்லிம்களாக அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரண நேரம் நெருங்கும் போது, யோசித்து பாருங்கள், மரண நேரம் நெருங்கும் போது பெற்றோர்கள் என்ன செய்வார்கள்? பிள்ளைகளிடத்துல எனக்கு அவன் கடந்தரணும், இவன் எனக்கு கடந்தரணும், என்னுடைய சொத்துக்கள் இங்கே கிடக்குது அங்கே கிடக்குது, இதெல்லாம் நீ என்ன செஞ்சீங்க, பாதுகாத்துக்கொள் என்றுதான் நம்முடைய பெற்றோர்கள் உபதேசம் செய்வார்கள். ஆனால் நபிமார்கள் எப்படி உபதேசம் செய்திருக்கின்றார்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மரணம் நெருங்குகின்ற அந்த வேளையிலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து சொல்கின்றார்கள், இது காலலி பனீஹி மா தஅபுதுன மின் பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள்? அந்த பிள்ளைகள், அந்த இறையச்சத்தின் அடிப்படையை வளர்ந்த பிள்ளைகள், நபிமார்களுடைய அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், தாலு நஅபுது இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹிம வ இஸ்மாயில வ இஸ்ஹாக இலாஹ வாஹித வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். அந்த பிள்ளைகள் சொன்னார்கள், பெற்றோரை பார்த்து சொன்னார்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், நஅபுது இலாஹக, நாங்கள் உங்களுடைய இலாஹாகிய கடவுளாகிய இறைவனாகிய அந்த அல்லாஹுவை வணங்குவோம். இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வணங்கிய அந்த ஏக இறைவனான அல்லாஹுவை நாங்கள் வணங்குவோம். வ நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லிம்களாக இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னார்கள். அதனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் முஸ்லிம்களாக வாழ்ந்து முஸ்லிம்களாக மரணிக்க வேண்டும். இந்த ஒரு அந்த எண்ணத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஊட்ட வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த செய்தியை நாம் கேட்டோமோ அதை பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்தக்கூடியவர்களாக ஆக்கியவர்களாக என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன்.